வணக்கம் நண்பா, நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஒரு லோன் ஆப் தான் இன்றைக்கி நான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆல் கிரெடிட் கேஷ் லோன் ஆப் தான். இந்த லோன் ஆப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்தியா ஆல் கிரெடிட் கேஷ் லோன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டண்டாக லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல்லை கணக்கு பண்ணி ஆள் கொடுத்துறீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு டிஷ்ஷும் நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சேனலில் நிறைய லோன் ஆப்ஸ் பற்றி போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எமர்ஜென்சியாக லோன் தேவை அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த ஆப் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 100,000 பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. ஸ்டார் ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.7 கிட்ட இருக்குது. நான் வந்து ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்தேன், ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா தான் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் கிடைக்குது, டைமிங்கில் பே பண்ணோம் அது மட்டும்தான், டைமில் பே பண்ணலாம் அப்படின்னா பெனால்ட்டிலாம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த ஆப்பில் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். எப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த ஆப்பில் 10,000 3,00,000 வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ டைம் தராங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 120 days டேஸ் வரைக்கும் டைம் தராங்க. மினிமமாக 120 days தராங்க, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 730 days வரைக்கும் டைம் தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 50% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸே ஒரு 5% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு 60,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 days கிட்ட டைம் தராங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 5% கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எவ்வளோ அமௌண்ட் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா 60,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 54 இந்த ரேஞ்சில் தான் வரும். ப்ராசஸிங் ஃபீஸு ஜிஎஸ்டி இதெல்லாம் போயிட்டு நீங்கள் பே பண்ணுறப்ப எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 71,000 கிட்ட பே பண்ணுவீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 15% கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும், மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், உங்களுக்கு மந்த்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்து லோன் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த ஆப்பில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகல, இல்லை நான் ரிஜிஸ்டர் பண்ண ஏதோ இஷ்யூ அப்படின்னா கம்பெனியோட மெயில் இருக்குது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் கம்பெனியோட மெயில். உங்களுக்கு எதனா இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த இஷ்யூ வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு சிலருக்கு லோன் கிடைக்காம போகும், எப்போனா நீங்கள் ஆல்ரெடி நிறைய ஆன்லைன் லோன் ஆப்பில் எடுத்துகிட்டு பே பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காம போகும். சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பேமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெண்டிங் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் ஆன்லைன்லேயே லோன் எடுத்துட்டு மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் தான் எடுப்பாங்க. இது எப்படின்னா நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ஒரே டைமில் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ அந்த மாதிரி டைம் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் ஒரே டைமில் சப்மிட் பண்ணுறப்ப அந்த டைமில் கூட உங்களுக்கு லேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிவில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிற காரணத்தினால ரிஜெக்ட் ஆகும், இவ்வளோ நாள் கழிச்சு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக மெசேஜ் வந்துடும், இந்த ஆப்பில் உங்களுக்கு லோன் கிடச்சிருச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஏன்னா அடுத்து எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிடச்சிச்சு அப்படின்னா அடுத்து அப்ளை பண்ணவும் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மெசேஜ் வரும். அப்படி உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஆப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதில் போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு சில ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சதை நான் லைவாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிலாம் காமிச்சிருப்பேன் நிறைய ஆப்பில், நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் தான் நீங்கள் கொடுப்பீங்க, உங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க, உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுவீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. இதை கொடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் லோன் ஆப்லுமே லோன் தராங்க. ஆனால் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம், பேங்க் கூட அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆன்லைனில் கம்மியாக தான் தருவாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகம். நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்கள் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை வந்து நீங்கள் லேட்டாக பே பண்ணுறீங்க அப்படின்னா லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அதையுமே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுத்துகிட்டு பே பண்ணலனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே அவங்களால பண்ண முடியாதுன்ற காரணத்தினால உங்கள் மொபைல் காண்டாக்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு கால் பண்ணி இது பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா டைமுக்கு பே பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நான் முன்னாடியே வந்து சொல்லிடுறேன், லோன் எடுத்து முன்னாடி அந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க. ஏன்னா தெரியாமல் நான் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் ஒரு சில லோனே எடுத்துருக்க மாட்டேன், இதை நான் ஒரு யூடியூப்ல வீடியோவில் தான் பார்த்தேன், இவ்வளோ அமௌண்ட் தான் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருந்தால் நான் எடுத்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுக்காக தான் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த இஷ்யூஸ்லாம் வந்து நடக்கும், உங்களால் கரெக்டாக பே பண்ண முடியுமா? நான் ஒரு ஒரு ஆப் சொல்லும் போதும் அந்த ஆப்பை பற்றி டீட்டெயிலாகவும் சொல்லிடுவேன், அந்த ஆப்பில் வந்து எவ்வளோ அமௌண்ட் தராங்க, எவ்வளோ டைம் டியூரேஷன் தராங்க, அப்புறம் வந்து
எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம், இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களால் கட்ட முடியுமா? ஏன்னா நீங்கள் ஆப்பில் எடுக்கிறப்பையும் உங்களுக்கு கேட்கும் இவ்வளோ நாள் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு உங்களால் கரெக்டாக பே பண்ணணும், நீங்கள் இது பண்ணி தான் எடுக்கிறீங்க. அதனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு பார்த்து ஆன்லைனில் லோன் எடுங்க, உங்களால் கட்ட முடியுமான்றத. ஏன் இதுக்காக நான் நிறைய முறை சொல்கிறேன்னா, ஏன்னா கட்டாம விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த லோனை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனால் விட்டுருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ரிலேட்டிவ்ஸ் யாரா அந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா கேட்டால் அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போனோம் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.